மக்களே, லண்டன்ல இருந்து நான் உங்க சமீர் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நாள் வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல லண்டன்ல நடக்கிற பொதுவான, அதாவது பொழுதுபோக்கான விஷயத்தையும் ஃபன்னான விஷயத்தையும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த தடவை ஒரு புதுசா ட்ரை பண்ணலாம், பயனுள்ள விஷயமா ட்ரை பண்ணலாம். நம் தமிழ் உறவுகளுக்கு, தமிழ் நெஞ்சங்களுக்கு, குறிப்பா சொல்ல போனா நம் மாணவர்களுக்கு ஒரு நல்ல கருத்தை எத்தி வைக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த காணொலியை பதிவிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது மக்களே, அதாவது இந்த ஒரு நல்ல பயனுள்ள விஷயம் அதாவது எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய யூகே வாழும் நண்பர்கள் சொன்னாங்க, சமீர் நீங்க வந்து பொழுதுபோக்கான விஷயங்கள், ஃபன்னான விஷயங்கள்லாம் செய்றீங்க, அது வரவேற்கத்தக்க விஷயம்தான். இருந்தாலும் அதாவது நம்முடைய ஊர்ல வாழும் மக்களுக்கு, நிறைய மாணவர்களுக்கு யூகேக்கு வரணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அது மட்டும் அல்லாம ஸ்டூடெண்ட்ல வந்தா எப்படி வரலாம், எந்த மாதிரி வழியில வரணும் அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பத்துக்கு நீங்க உங்களுடைய யூடியூப்ல இந்த மாதிரி விஷயங்களை பதிவு செஞ்சா உங்களுக்கும் நன்மையா இருக்கும், நம்மளுடைய ஊர் மக்களுக்கும் நன்மையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கருத்துல தான் நான் இப்ப இந்த ஒரு நல்ல நோக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க மக்களே. பொதுவா நம்ம ஊர் மக்களுக்கு யூகேல வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ரொம்பவே இருக்கும், நிறைய பேருக்கு ஒரு கனவு இருக்கும். யூகேக்கு வரணும் அப்படின்னு சொன்னா பல வழிகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் பர்மிட் விசா, அப்புறம் டூரிஸ்ட் விசா, பிசினஸ் விசா, ஹெல்த் விசா, டிபெண்டன்ட் விசா, இப்படி பல விசா இருக்குது. இருந்தாலும் இந்த விசாவில் ஈஸியா யூகேக்கு வரணும் அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட் விசா தான். அந்த ஸ்டூடெண்ட் விசால வரணும் அப்படின்னு சொன்னா என்ன வழி, வந்தா என்னென்ன பலன்கள் இந்த யூகேல இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னா, நீங்க ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணி வர்றீங்க. இந்த ஸ்டூடெண்ட் விசால வரையில, அதாவது யூகேவில உலகத்திலேயே மிக சிறந்த முன்னணி பல்கலைக்கழகத்தின் ஒரு சிறந்த ஒரு படிப்பை, எஜுகேஷனை நீங்க பெற முடியும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, யூகேயின் ராஜ்யத்தின் உலகத்தின் மிகச்சிறந்த கம்பெனி, அதாவது நிறுவனங்கள்ல நீங்க வேலை பெற முடியும். குறுகிய காலத்தின் பிறகு நிரந்தர குடியுரிமை, பிஆர் என்று சொல்லக்கூடிய பெர்மனன்ட் ரெசிடென்ட்டையும் நீங்க அந்த தகுதியை பெற முடியும். அது மட்டுமல்லாம யூகேல ஸ்டூடெண்ட், அந்த யூகே ஸ்டூடெண்ட்டுக்கு குறிப்பான நன்மை என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப நீங்க ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, ஸ்டூடெண்டா இருக்கிற காலத்துல நீங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் வீக்லி 20 hours நீங்க வேலை பார்க்க முடியும். அது மட்டுமல்லாம இந்த 20 hours மட்டுமல்லாம யூனிவர்சிட்டி ஹாலிடே டைம்ல நீங்க 40 hours வேலை பார்க்க முடியும். அது மட்டும் அல்லாம நீங்க ஸ்டூடெண்டா இருக்கிற காலத்துல படிச்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த் சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீ. அதாவது ஃப்ரீ அப்படின்னு சொன்னா எந்த விதத்துலன்னு பார்த்தா, உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி IHS அப்படிங்கிற ஒரு சர்சார்ஜஸ் உங்களுக்கு அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது அந்த சார்ஜ் பண்றக்கூடிய வகையில தான் உங்களுக்கு இது ஃப்ரீ ஆகுது. அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு இது வந்து ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு கீழ் உங்களுக்கு வருது. அது மட்டும் அல்லாம நீங்க படிச்சு முடிச்சதுக்கு பிறகு PSW அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ஸ்டடி அவுட் விசா, இந்த விசா பாத்தீங்கன்னா 2 years கொடுக்குறாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு பிறகு உங்களுடைய படிப்பு துறை சம்பந்தமா நீங்க வேற இடத்துல பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலையை தேடிக்கொள்றதுக்கான வாய்ப்பையும் பெற்று, இந்த 2 வருஷத்துல நீங்க ஃபுல் டைமா வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இவங்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபர், அதாவது இந்த யூகே கவர்மெண்ட் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த சலுகையை கொடுக்குறாங்க. அதோட மட்டுமல்லாம நீங்க PhD தொடரலாம் அப்படின்னு சொன்னா, PhD, ரிசர்ச் மாஸ்டர்ஸ் இப்படி தொடர வாய்ப்பு இருந்தா நீங்க என்ன செய்யலாம், அந்த PhD படிக்கிற காலத்துல உங்களோட ஒய்ஃப், உங்க ஹஸ்பண்ட், பிள்ளைங்களை டிபெண்டன்ட் விசால எடுக்கலாம். இதுக்கு முத நீங்க கேட்கலாம், அதாவது மாஸ்டர்ஸ்க்கு வந்து படிக்கிற காலத்துல டிபெண்டன்ட் கிடையாது அப்படின்னு கேட்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி மாஸ்டர்ஸ் படிக்கிற காலத்துல அவங்களுடைய ஒய்ஃப், ஹஸ்பண்ட், பிள்ளைங்க இப்படி டிபெண்டன்ட்ல எடுத்து வந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரையும், அதாவது 2023 வரைக்கும் இது நடந்துகிட்டு இருக்குது. இப்ப வரைக்கும் இந்த டிபெண்டன்ட் இருக்குது. வரக்கூடிய ஜனவரியில இது ஸ்டாப் பண்ண போறாங்க, அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. அதனால PhD, ரிசர்ச் மாஸ்டர்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிபெண்டன்ட் அனுமதி இருக்குது.
ஓகே மக்களே, நான் இதுவரைக்கும் ஸ்டூடெண்ட் விசா ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரு ஷார்ட்டான கருத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் நல்ல ஸ்டூடெண்ட் விசாவை பற்றி ஒரு நல்ல பயனுள்ள கருத்தை உங்களோட சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சமீர்.